Hi friends, welcome to Business Assistant. This is IndiaMart series, 13th video. In this video, we will talk about IndiaMart buy list. Buy list is what we filter, how to choose a buy list to choose a business. So, we will talk about details. Let's go to the video. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல இந்தியா மார்ட்ல என்னென்ன டைப்ல லீட்ஸ் வரும் ஸோ அதை பத்தி பார்த்துருந்தோம். அதுல டைரக்ட் லீட்ஸ்னா என்ன, டைரக்ட் கால்ஸ்னா என்ன, ஸோ இதை எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பை லீட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பை லீட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்தியா மார்ட்டோட வெரிஃபை லீட்ஸ். ஸோ வெரிஃபை லீட்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு பையருக்கு உங்களோட ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா அவங்க இந்தியா மார்ட் கிட்ட லைக் ஒரு கொட்டேஷன் ப்ரொபோசல் போல கொடுப்பாங்க. அந்த ப்ரொபோசல்ல அவங்க என்ன ப்ராடக்ட் பார்க்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக பார்க்குறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அவங்களோட குவான்டிட்டி எவ்வளோ, பட்ஜெட் எந்த பட்ஜெட்டில் பார்க்குறாங்க, எந்த லொக்கேஷன் அவங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கும், ஸோ செட் ஆஃப் குவஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைலீட் அவங்க கொடுக்குறாங்க, பைலீட் மீன்ஸ் ஒரு கஸ்டமர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக சம் மேண்டேட்டரி பாயிண்ட்ஸ் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் ப்ளஸ் எவ்வளோ பட்ஜெட் பார்க்குறாங்க, ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்தியா மார்ட் சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா மார்ட் சைட்லேருந்து அவங்கள வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க இந்தியா மார்ட்ல கொட்டேஷன் கொடுக்குறாங்க, ஸோ அவங்களோட ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா மார்ட் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பேக்எண்டில் இந்தியா மார்ட்ல அவங்களோட டேட்டா பேஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அவர் இந்தியா மார்ட்ல எப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாரு, ஆஸ் எ பையர் அக்கௌண்ட் எப்போ கிரியேட் பண்ணாரு, ப்ளஸ் அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருங்களா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறது ரீசெல்லிங்க்கும் ஒரு சிலர் வாங்குவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு வாங்குவாங்க. ஸோ அது டிபெண்ட் அப்பான் ப்ராடக்ட்ஸை பொறுத்து இருக்கும். அவர் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருங்களா, அவரோட டீட்டெயில்ஸ் இந்தியா மார்ட் கிட்டே என்னென்ன இருக்குது, லைக் வந்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் நேம், ஜிஎஸ்டி, ஸோ இதை எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக பைலீடுன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட செலவு பேனலில் பார்த்தீங்கன்னா பைலீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ லைக் வந்து இப்போ நீங்கள் கேஷ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் அவுட் எந்த பையர் கொட்டேஷன் கொடுத்துருக்காரோ அந்த கொட்டேஷனை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலீடாக ஷோ ஆகும். சேம் அதே போல் எந்தெந்த பையர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதை செல் பண்ணுற கஸ்டமருக்கு டைரெக்டாக வந்து அந்த கொட்டேஷனை பைலீடுங்கிற நேமில் வந்து இந்தியா மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புஷ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை நாம் எப்படி கரெக்டாக எடுக்கிறது, ஏன்னா லாட் ஆஃப் கொட்டேஷன் வரும். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கே 1000 இன்குவரிஸ் கிட்ட வரலாம். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா அதில் வேலிடிட்டிஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நான் ஃபர்தராக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாரு, இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம கேஷ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் 800-900 கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிபெண்ட் அப்பான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக வரும். இப்போ இந்தியா மார்ட்ல டிஃப்ரெண்ட் கஸ்டமர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு கோட்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை இந்தியா மார்ட்டோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்தந்த ப்ராடக்ட் கன்சர்ன் செல்லர் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பைலீடுக்கு புஷ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அதில் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, லைக் ஸோ அது எல்லாமே பார்ப்போம் வாங்க. நான் இப்போ என்னோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். செல்லர் பேனலுக்குள்ளே லெஃப்ட் சைடில் பைலீடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனா என்னோட பைலீடு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேலே சின்னதாக ஒரு ப்ளூ கலர் சின்ன விண்டோ தெரியுதுங்களா? இதில் என்ன இருக்குன்னா தெர் இஸ் நோ ரெக்கமெண்டட் பைலீட் ஃபார் யூ அட் த மொமெண்ட் ஷோயிங் அதர் பைலீட் யூ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ சிஸ்டம் என்ன உங்களுக்கு ஷோ பண்ணுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மெயில் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷோ பண்ணுறேன். நீங்கள் இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல இதுதான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலன்னா, ஸோ ஒரு பைலீடுங்கிறது இருப்பாங்க, மேலே ஒன்று கேஷ் யூனிட் W320 இருக்கு இல்லைங்களா? ஸோ அது சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போல இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது இன்னொரு பைலீட். ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைலீடு. இந்த பைலீடில் பாருங்க பையர் டீடெயில்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்டார் மார்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டார் மார்க் தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் எனக்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸாக்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஷ் யூனிட் W320 என்கிட்ட இருக்கு, சென்னையில் என்னால் சப்ளை பண்ண முடியும்னா நான் அந்த ஸ்டார் மார்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ ஸ்டார் மார்க்கை கிளிக் பண்ண உடனே அந்த பைலீட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் பைலீட் ஷார்ட் லிஸ்டிங் சொல்லுவாங்க. த்ரூ இந்த ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் நமக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கொட்டேஷன் அவங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட பைலீட் செக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பைலீட் ஷார்ட் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பைலீட் சொன்னேன் இல்லைங்களா?
சரிங்களா, கஸ்டமர் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க கஸ்டமரோட ப்ராடக்ட், அவங்க என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு, கேஷ் யூனிட் W320 அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. தென் அவங்க எந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்க, சென்னை. ஸோ இது வந்து நீங்க டிபெண்ட் பண்ணி எந்தெந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். பிளஸ் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஸோ 8 hours எகோன்ட்டு இருக்கு பஸ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா, கீழே அந்த ஐ வாண்ட் பை கேஷ் யூனிட் W320 கைண்ட்லி செட் மீ பிரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே வர்றது. ஸோ அது ஆட்டோ ஃபில்லிங் போல வரும். ஸோ இதுல வந்து அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஒரு சிலர் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து கீழே பார்த்தோம்னா குவான்டிட்டி அவருக்கு எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு வேல்யூல பாக்குறாரு. ஸோ அது வந்து ஜென்ரல் அவங்களோட கொட்டேஷன். இது இந்தியா மார்ட்ல அவங்களோட டேட்டா என்னென்ன இருக்கு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா, இங்க ரைட் சைட்ல நம்ம பையர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுல அவர் ப்ராடக்ட் இப்ப என்னென்ன பாத்துட்டு இருக்காருனா, டிடர்ஜென்ட் பவுடரும் பாத்துட்டு இருக்காரு, கேஷ் யூனிட்டும் பாத்துட்டு இருக்காரு. இன்கேஸ் நீங்க டிடர்ஜென்ட் பவுடர் பண்றீங்கன்னா அதையும் சேர்த்து வந்து நீங்க அவர்கிட்ட செல் பண்ணலாம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் தென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றவங்க லைக் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டீல் பார்க்கு வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பைலீட் வந்திருக்கு அப்படின்னா, சேம் அவரே பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு வந்து பாத்துருப்பாரு. ஸோ அந்த சிமெண்ட் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர்கிட்ட சேம் அதுக்கும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் அந்த ரிக்யூட் டில் டேட் பாத்தீங்கன்னா 1 இருக்கு இல்லைங்களா. அவர் இது வரைக்கும் இந்தியா மாட்டில் ஒரே ஒரு இந்த மாதிரி கொட்டேஷன் தான் கொடுத்திருக்காரு. ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்யூட் டில் டேட். தென் மெம்பர்ஸ் அவர் எவ்வளவு நாளா இந்தியா மாட்டில் இருக்காரு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கீழே பாத்தீங்கன்னா அவர் டீடைல்ஸ் என்னென்ன இந்தியா மாட்டில் இருக்கு. இவர் இந்த பைலீட் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட மொபைல் அண்ட் இமெயில் தான் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பைலீட் பர்ச்சேஸ் பண்றோம்னா அவரோட மொபைலும் இமெயில் மட்டும் தான் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பைலீட் நிறைய எக்கச்சக்கமான பைலீட் நமக்கு இருக்கும். சேம் அடுத்த பைலீட் பார்த்தோம்னா சேம் அதே போலதான் ப்ராடக்ட் நேம் இருக்கு, தென் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஆர்டர் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தென் இது இல்லாம அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன். ஆக்சுவலா இவர் வந்து 9 வருஷமா இந்தியா மார்ட்ல இருக்காரு. இவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்வீஸ், சாஃப்ட்வேர் சர்வீஸ், அக்கௌண்டிங் சர்வீஸ், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பைலீட் நம்ம படிச்சு பர்ஃபெக்டா பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கீழே வருவோம். கீழே இது போல நிறைய பைலீட்ஸ் இருக்கும் எல்லாமே நமக்கு. ஸோ இதுல லாஸ்ட் ஒன் பாருங்க, இங்க பாருங்க கேஷ் யூனிட் W320 கேஷ் யூனிட் 100 kg கேட்டிருக்காங்க. எதுல கேட்டிருக்காங்கன்னா டின்ல கேட்டிருக்காங்க. எதுக்காகனா ரீசெல்லிங்க்கு. ஆர்டர் வேல்யூ 62,000 ல இருந்து 75,000 வரைக்கும். சோ அவர் பாருங்க 16 hours முன்னாடி கேட்டிருக்காரு. இது இல்லாம அவர் என்னென்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அல்மண்ட் கேட்டிருக்காரு, கேஷ் யூனிட்ல இன்னொரு வெரைட்டி கேட்டிருக்காரு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பண்றோம்னா அது நமக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். கீழே அதுக்கடுத்து பாருங்க, சேம் அதே போல 1 ton ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேக்கேஜிங் டைப்பு. ஸோ இது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஒரு பைலீட். இது போல பைலீட் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி பேசணும்னா கண்டிப்பா நமக்கு பிசினஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து குவான்டிட்டி 1 ton கொடுத்திருக்காரு, எப்படி வேணும்ன்றது, டென் கேஜி டின்ல வேணும், எதுக்காக ரீசெல்லிங்க்கு, பர் கேஜி எவ்வளவுக்கு பாக்குறாரு, லொகேஷன் எங்க இருந்து, ஸோ எல்லாமே கொடுத்திருக்காரு. பிளஸ் வேற என்னென்ன அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு சைட்ல இருக்கு. ரிக்யூர்மெண்ட் இது வரைக்கும் 247 ரிக்யூர்மெண்ட் கொடுத்திருக்காரு வித்தின் 4 months குள்ள. அவரோட டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு கீழே பாருங்க. கீழே பார்த்தோம்னா அவரோட மொபைல் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி, அவரோட கம்பெனி, தென் GST டீடைல்ஸ், ஸோ அது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட்
லீட் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றதுன்னு. ஸோ நம்ம என்னென்ன லீட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்கேஸ் மிஸ் மேட்சாக ஏதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வேற ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு இந்தியா மார்ட்ல எப்படி பை லீட்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்கேரிஸ் எப்படி வந்துட்டு இருக்குன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை டாப்ல பாருங்க ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நம்ம பண்ற ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை நம்ம ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கலாம். ஸோ அது இந்தியா மார்ட்ல எப்படி நமக்கு வரும் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் லைக் அல்மோன்ஸ் ட்ரை பண்றேன், அல்மோன்ஸும் ட்ரை பண்ணி சர்ச் பண்றேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் என்னென்ன இன்குயரிஸ் இருக்கு, எப்போ வந்திருக்கு, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும், லொக்கேஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம், கேட்டகரிஸ் வைஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்து எல்லாமே பேசலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல்க் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற போல தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ லைக் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரீட்டைல் ஆர்டர்ஸும் இதில் வரும், பல்க் ஆர்டர்ஸும் வரும். அதில் பல்காக வருது, பல்க் மீன்ஸ் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ 1 kg 2 kgன்றதெல்லாம் ரீட்டைல் இருக்கும் இல்லைங்களா. பல்க் வந்து 110 மினிமம் ஒரு 100 kg 200 kg ஸோ அப்படிங்கிறது பல்க் லீட்ல உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ அபோவ் 50,000 இருக்கிற மாதிரி பை லீட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பை லீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடபிள் சர்வீஸ், இது வந்து உங்களுக்கு ஃப்ரீல வராது. ஒரு பை லீடோட காஸ்ட் 299 உங்களுக்கு வரும். ஸோ 299 பிளஸ் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் 352 உங்களுக்கு வரும். ஸோ 352 நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஒரு கரெக்டான பை லீடா பார்த்து செலக்ட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க அபோவ் 50,000 இருக்க ஆர்டர்ஸ் பிளஸ் ரீசெண்டா வந்திருக்க ஆர்டர் தென் மோர் ரிக்யூர்மெண்ட் அதாவது மோர் டீடைல்ஸ் கொடுத்துருக்க லீடா பார்த்து செலக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு பிசினஸ் க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு பை லீட் செலக்ட் பண்றோம்னா அதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது அந்த பை லீட் அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட் நம்ம கிட்டே இருக்கா, நம்மளால சப்ளை பண்ண முடியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் தென் அவங்களோட ஏரியா, அந்த ஏரியா நம்மளால சப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுக்கடுத்து கீழே எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா ஆக்சுவலா அந்த பை லீட் வந்து 5 members பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு பை லீட் வந்து 5 sellers பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் செல்லர் பர்ச்சேஸ் பண்ணி பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அங்க உங்களுக்கு சோல்ட் அவுட்னு வந்துடும். பட் இப்போ ஒருத்தர் 100 kg கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன், 100 kg கேஷ் நோட் கொடுத்துருக்காரு, அவர் ஜஸ்ட் ஒருத்தர் கிட்ட மட்டும் பேச மாட்டார் இல்லைங்களா. கண்டிப்பா வந்து ஒரு 5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்குவாரு, அதுல பெஸ்ட் ஆஃப் ஒன் தான் எடுப்பாரு. ஸோ நீங்க ஒரு பை லீட் எடுத்து ஒரு பிசினஸ் கனெக்ட் பண்றீங்க, பை லீட் ஆர் டைரக்ட் கால், நீங்க எந்த பிசினஸ் கனெக்ட் பண்ணாலும் ஸோ ஃபர்ஸ்ட் கால்லே உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து திரும்ப வருவாங்கன்ட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது. லைக் அவங்க உங்களை போலயே பல பேருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அதுல யார் பெஸ்டா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிசினஸ் க்ளோஸ் ஆகும். நீங்க அவர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது குறைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் வரவே மாட்டாங்க. ஸோ இனிஷியல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது பெட்டர் பிரைஸ் கொடுங்க, பெட்டர் ஆஃபர் கொடுங்க. அதுக்கு அடுத்து பை லீட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் பாருங்க, எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டிருக்காங்க, அவங்க பேக்கேஜிங் சைஸ் எப்படி கேட்டிருக்காங்க. சோ பிகாஸ் ஒருத்தர் வந்து ஒரு நம்ம பண்ற ப்ராடக்ட் பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்றாருன்னா அவருக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கும், அது தேவைப்படுது. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு 1 kg வேணும் இவ்வளவு அமௌண்ட்ல பாக்குறேன் அப்படிங்கிறவருக்கும், எனக்கு 100 kg வேணும் இந்த பேக்கேஜிங்ல வேணும் நான் இதுக்காக யூஸ் பண்ண போறேன் சோ அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் நிறைய எவ்வளவு யார் அதிகமா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பை லீடா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. பிளஸ் அவரோட அவைலபிள் இங்க இந்தியா மார்ட்ல டேட்டா என்னென்ன இருக்கு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிசினஸ் நேம். ஸோ மேக்ஸிமம் மொபைல் அண்ட் இமெயில் கன்ஃபார்ம் இருக்க மாதிரி பாருங்க. ஜஸ்ட் வந்து மொபைல் மட்டும் இருக்கு இல்லை இமெயில் மாதிரி இருக்குன்னா அந்த பை லீட் எடுக்காதீங்க, பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தான் அது வந்து லாஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிசினஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இது போல பிசினஸ் சைட்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.